கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஒவ்வொரு டீமோட டீடைல் ரிவ்யூவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களோட ஃபேவரட் டீமோட ரிவ்யூலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக. ஸோ எல்லா வீடியோமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட 11 இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே காலங்காலமாக இந்தியன் பிளேயர்ஸ் உருவாக்குறதுல கெட்டிக்காரங்க அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு இருக்க இந்தியன் டீமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃபார்மர் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸும் இப்போ ஆடிட்டு இருக்க மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸும் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருப்பாங்க. பிகாஸ் அதிகப்படியான யங்ஸ்டர்ஸ் உருவாக்குனது அவங்க தான் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸோட கீ ஃபேக்டராக யார் இருப்பாங்க, ஸோ யாரை நம்பி இந்த ஐபிஎல் இருக்க போகுது அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோர் டீம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் உடனடி அப்டேட் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸோட லைன் அப்போ நீங்கள் காலங்காலமாக எடுத்து பார்த்தீங்க, ஒரு 2011 அப்புறம் இப்போ வரை கிட்டத்தட்ட 5 ட்ராஃபி அடிச்சிருக்காங்க. உண்மை எல்லாமே சூப்பர் டீமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யங்ஸ்டர்ஸ் உருவாக்குனது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. ஸோ ஃபாரினர்ஸ் கண்டிப்பாக செலுத்தவே இல்லைன்னு சொல்ல முடியாது. பொல்லாட் மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பொல்லாட் மட்டும்தான் இவ்வளோ காலத்தில் இருக்காங்க. மற்றது எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க உருவாக்குனதுனால தான் இவ்வளோ தூரம் வந்த முடிஞ்சு அப்படின்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2013 அப்புறம் பும்ரா ஆகட்டும், ஹர்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் வந்துட்டு கொல்கத்தால இருந்து வாங்கி அவங்களுடைய சான்ஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஜாமவான் பிளேயர். நீங்க எந்த டோர்னமெண்ட் போனாலும், ஐசிசி டோர்னமெண்ட் போனாலும் ஸ்கை இல்லாம போகவே முடியாது. அந்த மாதிரி ஒரு டீம் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு கண்டிப்பா ஹெட்ஸ் அப் சொல்லி ஆகணுங்க. உண்மையாலுமே வந்துட்டு பிளேயர்ஸ் உருவாக்குறதுல அவங்கள மாதிரி ஒரு கெட்டிக்காரங்க இருக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி போன வருஷம் கண்டெடுத்த அதிசய முத்து அப்படின்னு சொன்னா திலக் வர்மா, அவர் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு, ஆனா போன வருஷத்திலிருந்து திலக் வர்மா அப்படிங்கிற நேம் வந்துட்டு அதிகமா பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் அவருக்கு 11ல கண்டினியூவா இடம் கொடுப்பாங்க. அவர் தான் கீ ஃபேக்டரா இருக்க போறாருங்க. ஸ்கை அண்ட் திலக் வர்மா அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போது. ஓபனிங் பார்ட்னர்ஷிப் மாத்துவாங்களா அப்படிங்கிறது இல்லை. ரோஹித் சர்மா கூட வேற யாராவது வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் மிடில் கண்டிப்பா திலக் வர்மா இருப்பாரு அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் லைன் அப்போ நல்லாவே வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஆர்ச்சர் வந்துட்டாரு அப்படின்னா ஆர்ச்சர் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. உண்மையாலுமே ஒரு நல்ல 11 செட் பண்ணி வச்சிருக்காங்க. திலக் வர்மா பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் அப்படிங்கறத அவரால் ஹிட்டிங்கும் ஆட முடியும். அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபாஃப் டூ பிளஸி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிட்டு ஒரு 20 பாலுக்கு 30 ரன், ஒரு 30 பாலுக்கு 40 ரன் அந்த மாதிரி தட்டிட்டு கடைசி ஒரு 25 பாலில் வந்துட்டு அசால்ட்டாக ஒரு 40 ரன் 50 ரன் அப்படிங்கிறத அடிச்சுட்டு போக முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அவர் பார்த்தோம் அப்படின்னா 40 பாலுக்கு 80 ரன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவார். அந்த மாதிரி இன்னிங்ஸை ஆங்கர் பண்ணி கொண்டு போகிற டேலண்ட் இருக்கு. இல்லை டப டபன் அடிக்கணுமா, விக்கெட்ஸ் நம்ம கையில் இருக்கு டப டபன் அடிக்கணுமா, அதுவும் ஒரு நாளாக பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்க்கு கீ ஃபேக்டர் அதாவது பேட்டிங்கில் கீ ஃபேக்டராக இருப்பார் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா. ஸோ இஷான் கிஷன் அவருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ரோல் கொடுக்க போறாங்க பார்க்கணும். இஷான் அண்ட் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங் பண்ணுவாங்களா, இல்லை இஷான் ஒன் டவுன் போட்டு ஸ்லோ ஃபாரினர் இல்லைனா வேற யாராவது ஒரு பிளேயர் வந்துட்டு மேலே ட்ரை பண்ணுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேமரூன் கிரீன் இருக்காரு அப்படிங்கிறதுனால தான் நான் இஷானா ஒன் டவுன் சொல்றேன். பிகாஸ் அவர் வந்துட்டு ஓப்பனிங் நல்லா ஆடுவார் அப்படிங்கிறதுனால. இது போக டெவால் பிரேவிஸ் வேற ஆப்ஷன்ல இருக்காரு, அதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த வருஷம் ஆதிக்கம் செலுத்த போறது திலக் வர்மா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உண்மையாலுமே அவரை பத்தி தான் அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கு கிடைச்ச அதிசய முத்துன்னு சொல்லணும். நம்ம 2020 சிஎஸ்கே லைன் அப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 மேட்ச் ருத்ராஜ் ஃபார்முக்கு வந்திருப்பாரு. இப்படி ஒரு பிளேயரை வச்சுட்டாடா இவ்வளோ நாள் லெவலில் விளையாடாமல் இருந்தீங்க, ஸோ கண்டிப்பாக பிளே ஆஃப் போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க அந்த 2020 வருஷம். அதுக்கப்புறம் அடுத்த சீசன் அவர் விளாண்டி ஆரஞ்ச் கேப் வாங்கினார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை, ட்ராஃபி அடிச்சாங்க. சேம் அதே மாதிரி திலக் வர்மாவை கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த சீசன் கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் 6வது ட்ராஃபி அவங்களுக்கு லோடிங் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திலக் வர்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட என்ன செஞ்சுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.